வெல்கம் டு அக்ஷர் டாட் காம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் டிப்ஸில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக நிறைய பேர் வந்துட்டு தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. வெயிட் லாஸ் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நம்ம ஒரு டயட், ஒரு எக்ஸசைஸ் அண்டு ப்ராப்பரான ஒரு ட்ரிங்க், இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே ஈஸியாகவே ஆகும். அண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கும், பட் ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாவே ஆகும். இன்றைக்கி வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு நமக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான். இது கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வீட்லேயுமே நமக்கு இருக்கும், அண்ட் நமக்கு ஈஸியாகவுமே நமக்கு முருங்கைக்கீரை வந்துட்டு எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே நமக்கு வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்கும். ரொம்பவே சீப்பான ஒரு ப்ரைஸில் தான் நமக்கு முருங்கைக்கீரை வந்துட்டு கிடைக்கும். இது ஒன்று மட்டும் போதும் நமக்கு இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிங்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஃபீடிங் மதர் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபீடிங் மதர் இது குடிக்கிறப்போ குழந்தைக்கு லூஸ் மோஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் டாக்டர்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரிங்கை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, என்னோட உங்களோட கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து அதை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். அதில் இந்த பூச்சி புழு அந்த மாதிரிலாம் சில இது இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முருங்கைக்கீரை தட்டி தட்டி உதறி உதறி பண்ணுங்கள். ஏன்னா அந்த குட்டி குட்டி புழுலாம் அதில் இருக்கும். நம்ம கீரையை ஃபுல்லாக நல்லா உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு தடவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிடுங்க. புழிஞ்ச இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 11 மணி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வாரத்துக்கு மேக்ஸிமம் 3 டேஸ் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்க நல்லாவே அரைச்சாச்சு. இதை வந்துட்டு நான் ஒரு ஃபில்டர் வச்சு இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணிடுறேன். தண்ணி மட்டும் நம்ம நல்லா, அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு வேணும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் 11 மணி பொழுது நீங்கள் குடிச்சிட்டே வர வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரியும். 1 மந்த்துக்கு முன்னாடியே கூட இது நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரு நாள் குடிக்கவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, பட் வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வரலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஜூஸஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ஒரு 1/2 லெமன் ஜூஸஸ் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு லெமன் வந்துட்டு அவ்வளோவா சேராது, ஸோ நான் லெமன் வந்துட்டு எடுக்கல. உங்களுக்கு லெமன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் லெமன் வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் சுகரோ இல்லை நாள் சக்கரை அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. சுகர் நீங்கள் தப்பி தவறி சேர்த்தீங்கன்னா அது உங்கள் வெயிட் போடுறதுக்கு, அது ரொம்பவே வெயிட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஆக்கிடும். ஸோ நீங்கள் சுகர் சேர்த்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக ஹனி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஹனி உங்களுக்கு வேணால் லெமன் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இது மாதிரி குடிச்சிட்டே வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்த்தில் நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட அக்ஷர்.com சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோ சொன்னமே உங்களுக்கு டான் வந்து நிற்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ. எப்போ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.